ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீம் என்டர்டெயின்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். குயிக்காக ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்கிறது வந்து 500 கிராம் மட்டன் எடுத்துங்க, 500 கிராம் அதே அளவு வந்து அரிசி எடுத்துங்க. அரிசி வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல். மட்டன் பிரியாணி வந்து நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே 100 மில்லி ஆயில் சேர்த்துக்குங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க. இல்லை ஓகே, எல்லாம் தெரியுது, கரெக்டாக தெரியுது. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, எண்ணெயில் வதங்குற அளவுக்கு. நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்குங்க. அது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம 4 குட்டி தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி வேண்டாம்னா 2 தக்காளி சேர்த்துக்கிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்து வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க, கல் உப்பு. இஞ்சி பூண்டு வந்து சரிபாடி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் மசாலா வந்து தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க. நல்லா தக்காளியோடு சேர்ந்து இந்த மசாலாலாம் வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை வந்து இது கூட சேர்த்து தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. நல்லா மட்டன் வந்து வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் குக்கர்லேயே தண்ணி ஊற்றி வேக வச்சுங்க. அந்த மசாலாவோட சுண்டி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க மட்டனை. இந்த அளவுக்கு வெந்து வந்த உடனே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து அது கூட சேர்த்துக்குங்க. அரிசி சேர்த்தனோடனே அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. ஒரு கொதி வந்த உடனே உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தோடனே ஒரு கலரை கலரை விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்த உடனே பிரியாணியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம குயிக் மட்டன் பிரியாணி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பீம் என்டர்டெயின்மெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.